வணக்கம். நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்ப்ப காலத்துல முட்டையீரலை தவிர்ப்பது நல்லதா அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். உயிர் சத்துக்கள் அனைத்தும் உயிரை பாதுகாக்க கூடியது. அனைத்து உணவுகளும் ஒவ்வொரு சத்துக்களும் அடங்கி இருக்குது. விட்டமின் ஏ கண் பார்வைக்கும் தசை வளர்ச்சிக்கும் மிகவும் உறுதுணையா இருக்குது. இத மிகவும் மிகவும் இது அதிகமா சாப்பிட்டோம்னா கண் பார்வை குறைபாடு நீங்கிடும், உடல் வளர்ச்சி அதிகமாகும் என்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. முட்டையில வந்து முட்டை மற்றும் ஆட்டின் இறைச்சியில உள்ள ஈரல் பகுதியில அதிகமான வைட்டமின் ஏ இருக்குது. ஆனா இவற்றை கர்ப்பிணிகள் அறவே தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். வயிற்றுல வளரும் குழந்தைக்கு மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்துமாமா. ஆரம்ப கால கருவை களைத்து விடுமா. விலங்கு மற்றும் இறைச்சியால் வரும் விட்டமின் ஏ மிகவும் ஆபத்தானதாம், சரிங்களா? அதற்காக உயிர் சத்து ஏ என்பது வேண்டவே வேணாம்னு சொல்லல. பழங்கள் மற்றும் பால் பொருட்கள் கிடைக்கும் உயிர் சத்து மிகவும் நல்லது, சரிங்களா? இந்த ஏ விட்டமின் குழந்தைக்கு கொடுக்கவில்லை என்றால் கண் பார்வை பாதிப்பாகும். எனவே கர்ப்பிணிகளுக்கு முடிஞ்சவரை பழங்கள் இயற்கை பச்சை காய்கறிகளையே அதிகமா கொடுக்கணுமா. மருத்துவர் ஆலோசனை செஞ்சு கொண்டே இருக்கிறது நல்லது, சரிங்களா? விலங்குகளால வரப்படும் இந்த வைட்டமின் ஏ சத்து உள்ள அந்த ஈரலை முட்டையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மத்தபடி கீரை, கேரட், இதுல எல்லாம் நிறைய விட்டமின் ஏ இருக்கு, தாராளமா கொடுக்கலாம், சரிங்களா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை